ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். தலைவலியும் தாம்பத்திய உறவும் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு டாபிக் இது, தலைவலியும் தாம்பத்திய உறவும். நம்ம இந்திய பெண்களுக்கு தாம்பத்திய உறவுனால தான் தலைவலி வரும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டம் என்பது இயல்பாக வர்றதில்லை. அதற்கு பெண் உறுப்புகளை கிளைட்டோரிஸ் என்ற ஒரு உறுப்பு இருக்குது, அது பெண்கள் உச்சகட்டமாகிறதுக்கு மட்டுமே ஆன உறுப்பு, வேறு அதனுடைய ஃபங்க்ஷனே கிடையாது. ஆண்களுக்கு ஆணுறுப்புக்கு இணையான ஒரு உறுப்பு கிளைட்டோரிஸ். ஆண்களுக்கு ஆணுறுப்பு வந்து மூன்று வேலை செய்யும். ஒன்று வந்து இனப்பெருக்கம், உள்ள விந்து வெளியேற்றி இனப்பெருக்கம் பண்ணுறது, செக்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு. மூன்றாவதாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு. பெண்களுக்கு இந்த மூன்றும் வந்து வரிசையாக இருக்கும். கிளைட்டோரிஸ் என்பது தனியாக இருக்கும், அது செக்ஸுக்கு மட்டும். சிறுநீர் துவாரம் அதுக்கு கீழே இருக்கும், அதுக்கு கீழே பெண்ணுறுப்பு இருக்கும், வெஜைனா. இந்த பெண்ணுறுப்பு வழியாக விந்து உள்ளே போய் கர்ப்பமாகிறது. இந்த மூணும் அடுத்தடுத்து அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இதில் கிளைட்டோரிஸ் வந்து பெரும்பாலான ஆண்களுக்கு இதை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருப்பதில்லை. அதனால் அவங்க செக்ஸ் ஆணுறுப்பு செக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றி தூங்கிடுறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சகட்டமே அடையிறதில்ல, உடனே அவங்களுக்கு ஹெட்ஏக் வரும். ஸோ இப்போது செக்ஸ் பண்ணும்போது, செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வர்ற ஹெட்ஏக்குக்கான காரணங்களை நேற்று பார்த்தோம். செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏன் ஹெட்ஏக் வருதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ சார், எங்கள் பேர் தினேஷ்ங்க சார். வணக்கம் தினேஷ், சொல்லுங்கள். சார், நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். உங்கள் நிகழ்ச்சியை அடிக்கடி பார்க்குறேன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி தினேஷ், சொல்லுங்கள். சார், வந்து இப்போ எனக்கு வந்து கைப்பழக இருக்குங்க சார். ஓகே. இதனால் எனக்கு வந்து விந்து வெளியாகும்போது வந்து கட்டியாட்டம் வருது, தெரிகிறது இல்லை. இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அதாவதுங்க, என் விந்து அப்படியே தண்ணி மாறுதி நீர்த்து போகிறது அப்படின்னு அழுகிற ஆண்கள் இருக்காங்க. கட்டியாக இருக்குது அப்படின்னு அழுகு. அது எப்படியா இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாங்க. விந்து வந்து முதல்ல அதை பற்றி கவலைப்படுறதை நிறுத்துங்க. சரிங்க சார். அதை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விந்து வந்து ஒரு நிலையில் இருக்காது. வெளியே வரும்போது தெரிக்கிறதே இல்லைங்க சார். தெரிக்குது தெரிக்கலைன்றதெல்லாம் அளவெடுக்காதீங்க. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்துவது உங்கள் மனநிலையை பாதிக்கும். உங்களுக்கு விஞ்ஞானம் பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால ஏதோ தப்புன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வு உங்கள் மனதை வந்து புண்படுத்தும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கணும், அல்லது கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம், அந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா விந்து எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்பப்போ பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல புத்தகங்கள் இருக்குது செக்ஸ் பற்றிய, அற்புதமான தமிழில் நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது நல்ல புத்தகங்களை. அத்தாரிட்டேட்டிவான புத்தகங்கள், தவறாக எழுதப்பட்ட புத்தகங்கள் அல்ல, பொய்யான தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள், விளம்பரங்கள், அது டிவி நிகழ்ச்சியில் பார்க்காதீங்க. சரியான அத்தாரிட்டேட்டிவான புத்தகங்களை படிங்க, உங்களுக்கு இதை பற்றி தெளிவு பிறக்கும். இல்லைனா என்ன ஆகுனா, நம்ம இளைஞர்கள் வந்து சாதாரணமான இயல்பான விஷயங்கள், தூக்கத்தில் விந்து வர்றது, சுய இன்பம் பண்ணுறது, விந்துனுடைய தன்மை, எல்லாத்தையும் பற்றி குழப்பமாகறாங்க. விந்து வந்து திரவமாக தான் வெளியே வரும், தண்ணி மாதிரி வரும், கொஞ்ச நேரத்தில் உறையும், மறுபடியும் நீர்த்து போகும், திரவமாக போகும். இது இயல்பானது. இதில் நம்ம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு எந்த விதமான வருத்தமும் படுறதுக்கு விஷயங்களே இல்லை. அதனால் நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரியா? சரி, தலைவலி எதனால் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து வயக்ரா போன்ற மாத்திரைகள் செக்ஸ் பண்ணும்போது, இன்றைக்கி ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுற மாத்திரைகள்னால் வயக்ரா போன்ற மாத்திரைகளும் செக்ஸ் பண்ணும்போது, நான் சொல்கிறது செக்ஸ் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ண மாத்திரை என்ன? நிச்சயமாக வயக்ரா போன்ற மாத்திரைகள் தான், இந்த சில்டனஃபில் சிட்ரேட். இந்த மாத்திரைகள் கடுமையான தலைவலியை உண்டு பண்ணும். இது இயல்பானது, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இதனால் தலையில் வெடிச்சு போகிறதில்லை. இந்த மாத்திரையினுடைய ஒரு எஃபெக்ட் வந்து தலைவலி. அடுத்ததாக மஸ்குலர் டென்ஷன், கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்போது
கழுத்து வலி வரும், தலைவலி வரும். உச்சகட்டம் அடையும் போது ஒரு மனிதனுக்கு 170-130 அளவுக்கு பிபி போகும். அதுதான் உச்சகட்டம்ன்ற கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் ரீச் ஆகும்போது பல்ஸ் வந்து 160, 140, 150 வரும். படப்பட படப்பண்ணு மார்பு படப்பட இருக்கும். அதனால் ஹெட்ஏக் வரலாம், தலைவலி வரலாம். அதே மாதிரி பல முறை உச்சகட்டம் அடையணும்னு அட்டம் பண்ணும்போதும் தலைவலி வரலாம். ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மயிலாடுதுறைலேருந்து பேசுகிறேன் சார். மயிலாடுதுறை, சொல்லுங்கள் சார். வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர் சாரா? ஆ, நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள் சார். விந்து வந்து நீர்த்து போகுது. அதாவதுங்க, இப்பதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு விந்து கட்டியா இருக்குது, தெரிவிக்க மாட்டேங்குது, அதனால நான் கவலைப்படுறேன். இப்பதான் சொல்லி முடிச்சேன். விந்து வந்து நீர்த்து போகுது, கட்டியா இருக்குன்றதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையுடையது. ஆணுறுப்பும் அதே தான், அதனுடைய சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சுருங்கி சில் வெதரில் ஐஸில் இருந்தீங்கன்னா, ஐஸ் வாட்டரில் இறங்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக மாறிடும். நல்ல வெது வெதுப்பான நல்ல தண்ணியில் குளித்தீங்கன்னா கொஞ்சம் விரைப்பாக இருக்கும். விரைப்படைகிற சூழ்நிலை முழுமையான, அதனால் விந்து ஆணுறுப்பெல்லாம் ஒரு ஃபிக்ஸடான முறையில் இருக்காது, மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா ஆண்களுக்கும் இதை பற்றி கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆணுறுப்பை பற்றி, விந்து பற்றி, இது பற்றி தேவையில்லாத கவலைகள் இருக்க வேண்டாம். இவங்க இதை பற்றி புரிந்து கொண்டாலே இவங்க வாழ்க்கை வந்து வளமாகும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ போஸ்ட் காய்டல் ஹெட்டேக், செக்ஸுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தர் வந்து தலைவலி வருது? ஒரு விருப்பமில்லாத நபர், ஒரு கற்பழிப்பு விருப்பமில்லாத நபர், ஒரு பலவந்தமாக செக்ஸ் பண்ணுறது, தலைவலி வரலாம். அடுத்து வந்து உச்சகட்டம் அடையாமல் போயிடுது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன் நம்ம சொல்கிறோம். பெண்கள் உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறனால கடுமையான தலைவலி, கோபம்லாம் வரலாம். ரொம்ப போட்டு செக்ஸ், டூ மச் செக்ஸ், ஒரே பெண்ணோட பல பேர் செக்ஸ் பண்ணுறது, இல்லை நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறது, தேவையில்லாமல் மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள். அதே மாதிரி ஒரு காலர். ஹலோ, ஹலோ, குட் ஈவினிங் சார், நான் ராம்குமார் பேசுகிறேங்க. வணக்கம் ராம்குமார், சொல்லுங்கள். சார், நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது. ஓகே. என்னன்னா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, உறுப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க சார். சரிங்க. அதனால தான் சார் கேட்கலான்ட்டு பண்ணேன். அதாவது எவ்வளோ சைஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா, வெறுப்பான கலையில வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் தான் சார் இருக்கு. வெரி குட். நார்மல் சைஸ் உங்களுக்கு 9.5 to 12.5 வரைக்கும் இருக்கலாம். எந்த லெவலில் இருந்தாலும் நார்மல் தான். அப்படிங்களா? ஆவரேஜ் இந்தியன் சைஸாக தான், 9.5 to 11.5 வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கு, அபவ் ஆவரேஜ் தான் இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இந்த தலைவலி வர்றது யார் யாருக்கெல்லாம் வரும்? படம் பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 5S ஸ்பைசிஸ், நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க, வறுத்தது பொரித்தது நொறுக்கு தீனியை ரொம்ப சாப்பிட்றவங்க, ஸ்மோக்கிங் நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க, ஸ்பிரிட் தண்ணி ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, ஸ்ட்ரெஸ், இவங்க எல்லாருக்கும் தலைவலி வரலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் தலைவலி வரும் செக்ஸும்போது? ரொம்ப வறுத்தது பொரித்தது, இந்த ஸ்பைசி ஐட்டம் காரமாக சாப்பிட்றது, சிகரெட்டு போடுறது, தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் செக்ஸ் பண்ணும்போது தலைவலி வரலாம். ஏற்கனவே தலைவலி இருக்கிறவங்களுக்கு தலைவலி ட்ரிகர் ஆகலாம் ஒரு செக்ஸ் பண்ணுறதுனால. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. முழுமையாக டீப்பா பெனிட்ரேட் பண்ணி நீங்க நல்லா செக்ஸ் பண்றீங்களா? இல்ல சார்.
அதுதான் காரணம். உங்களுக்கு வந்துங்க முன்தோலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் போய் டாக்டர் சொன்னீங்கன்னா சில பேர் முன்தோலை கட் பண்ணி விட்ருவாங்க, அது சரியல்ல. உங்களுடைய பிரச்சனை வந்து அன்கன்சூமேட்டட் மேரேஜ், திருமணமாகி நீங்கள் செக்ஸில் ஈடுபட முடியாமல் இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே காரணமாக இருப்பீங்க. முன்தோலை கட் பண்ணுறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் வராது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். உங்கள் ரெண்டு பேருக்குமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குயிக்காக இதிலேருந்து வெளியே வந்துடலாம், குழந்தை பெற்றுக்கலாம். செக்ஸே பண்ணாட்டி எப்படி குழந்தை பெற்றுக்குவீங்க? அதனால் நீங்கள் இன்னும் சரியாக செக்ஸ் பண்ணலை. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனடியாக மருத்துவரை பாருங்கள். அவங்க இந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்து கொடுத்து விடுவார்கள். அதனால் இதில் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் உடனடியாக டாக்டரை பாருங்கள். ஏன் ஒரு வருடத்தை வேஸ்ட் பண்ணீங்க செக்ஸ் பண்ணாமல்? செக்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். சரிங்க. ஏற்கனவே ஹெட்ஏக் இருக்குங்க. ஸோ 4S, தலைவலிக்கு 4S என்னென்ன காரணம்? நல்லா வறுத்தது பொறித்தது சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால், ஸ்பிரிட் அண்டு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் 4S ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ரெண்டு கேள்வி சார். டெய்லி அடிச்சா வந்து மக்கள் வந்து ரொம்ப சொத்து தான் வந்து சொட்டு தான் நீர்த்து போய் தண்ணி மாதிரி வருது சார். வேறதான் அடிக்கும் போது வர மாட்டேங்குது சார். அது உடம்புல ப்ராப்ளமா இல்லை ஹீட்னால இருந்துச்சு சார். உங்கள் வயசு என்னங்க சார்? 26 சார். 26 வயசு. அதாவதுங்க உங்களுக்கு இதை பற்றிய ஒரு குற்ற உணர்வு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யங் பாய்ஸ் வந்து சார் ஒரு நாளைக்கு 3 முறை நான் சுயன்பம் பண்ணுறேன் நல்லதான்னு கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சுயன்பம் பண்ணலாம். அது நிறையவும் பண்ணுவாங்க எல்லாரும். உங்களுக்கு குற்ற உணர்வு வந்தால் எல்லா பிரச்சனையும் வந்துடும். உங்களுக்கு ஒரு நாள் பண்ணவுடனே வீக் ஆயிடும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் பண்ணும்போது உங்களுக்கு பயம் வந்து விரைப்புத்தன்மை வராது, விந்து வராது, எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ செக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு வீக்னஸ் இல்லைன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ராமசாமி, திருச்சிங்க சார். சொல்லுங்கள் ராமசாமி. சார், இப்போ நமக்கு IVF பண்ணுங்க சார். நாங்கள் எங்கே பண்ணீங்க? ஆ சொல்லுங்கள். கோயம்புத்தூர். சரிங்க. பார்த்தீங்கன்னா அது திருப்பி ஒரு 35-45 நாள் அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்க. சரி, அது இப்போ அபார்ஷன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்ளீடிங் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டால் என்ன பீட்டா வச்சு பார்த்தாங்க. 10,000 இருந்தது, அப்புறம் 5,000 வந்தது, 3,000 இப்போ வந்து 25 இருக்குங்க சார். அப்போது அபார்ஷன் தான், அபார்ஷன் தான் இது. நீங்கள் அபார்ட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை மாத்திரைகள் கொடுத்து அதை இது பண்ணிடுவாங்க. சொல்லுங்கள். இப்போ 25 ஃபீட்டா கட்டிசி வந்து 25 இருக்குது சார். பாயிண்ட்டு 50 கீழே இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாங்க. நெகட்டிவ் இல்லை, அதுக்கு மேற்படி அதை என்ன பண்ணலாங்க சார்? அப்படியே விட்டுடலாமா? இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இது அந்த ப்ரெக்னென்சி இருக்காது. இன்னும் ஒரு வாரம் கழித்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அங்கே கரு எதுவும் தெரியாது. தெரியாது. என்ன இருக்காது? க்ளீன் பண்ணுங்களா கேட்குறேன். பொதுவாக தேவை இருக்காதுங்க. ஏன்னா அதில் பெரிய அளவுக்கு ஃபீட்டஸ் வந்து செல்களால் தான் ஆயிருக்கும். மிகப்பெரிய ஒரு குழந்தையாக கரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காது. அதனால் நீங்கள் எதுக்கு ஒரு டிஎன்சி தேவை இருக்காது. உங்கள் டாக்டர்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது நிலமன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். உள்ளே ஒரு சாக் இருக்குது, அது வந்து வெளியே வரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஎன்சி தேவைப்படலாம். மருந்துகள் கொடுத்து பார்ப்பாங்க, இல்லை டிஎன்சி தேவைப்படலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம்.